और मेरी फ्रीदा। हाँ सुनेंगे फ्रीदा। हम बढ़िया यार, फीडबैक एक्चुअली வந்து ரிஸ்பெக்ட் வந்து நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு. இன்னும் குப்தோ சார், கமல் சார், மிகண்டு சார் மூணு பேருமே வந்து நல்லா கைட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஸ்கில் ஃபோர்ஸ் பண்ணாங்க. எனக்கு வந்து இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில் ஓரளவு இருக்கிறதுனால வந்து நான் மேனேஜ் பண்ணிட்டேன். ஆப்டிடியூட் வந்து இப்போ இங்கே வந்து வந்து டெஸ்ட்னா இதெல்லாம் என்ன லெவலில் எனக்கு புரிஞ்சு போச்சு. டெக்னிக்கல் அரௌண்ட் வந்து கமல் சார் வந்து கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு, எப்படி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், டெலிவரி ஆஃப் ஆன்சர்ஸ் எப்படி இருக்கணும், அப்புறம் இன்டர்வியூஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட மைண்ட் செட் என்ன, நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் வந்து ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அதனால் வந்து எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. வேறு டெக்னிக்கலாக நீங்கள் செலினியம் பொறுத்த வரைக்கும் எப்படி கற்றுக்கிட்டீங்க, அதில் உள்ள கோட் ஜாவாலாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? செலினியம் பொறுத்த வரைக்கும் முத்து சார் வந்து டீச் பண்ணார். செலினியம் வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணுற டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, ஆனால் முத்து சாரோட அப்ரோச் வந்து ப்ராக்டிக்கலாக இருந்தது. ஒரு நம்ம வந்து எப்படி ஒரு லேமேன் எப்படி திங்க் பண்ணுவோம் அந்த லெவலில் டீச் பண்ணதுனால எல்லாமே திங்க்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வீக்லி சண்டே சண்டே ஒரு கிளாஸ் கொடுக்குறோம், அப்புறம் போக சண்டே சண்டேல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நான் அட்டன் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கு? அதனால வந்து நிறையா கெயின் ஆகுது, எக்ஸ்ட்ரா நாலேஜ் வந்து கெயின் ஆகுது, அப்புறம் வந்து நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஓகே, தேங்க்யூ. உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஏதாவது? தேங்க்யூ.